ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சில்வர் ஃபாயில வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் மோர் தென் 10 டேஸ் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இஞ்சி, பொட்டேட்டோ, கேரட்டு, பாவக்காய், தக்காளி, லெமன் எல்லாத்தையும் வச்சு இப்போ ஒரு 10 நாள் ஆகுது. நீங்கள் வெளியில் ஒரு 10 நாளைக்கு மேலே வெளியில் போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி பண்ணி வச்சுட்டு போகலாம். இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்துடலாம். கேரட்டு 10 டேஸ் ஆகுது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்து உருளைக்கிழங்க பாருங்கள், உருளைக்கிழங்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உருளைக்கிழங்கெல்லாம் வெளியில் வச்சா ஒன்றும் முளைச்சி போயிடும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் ஆயிரும். இஞ்சி பாருங்கள், இஞ்சி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. அடுத்து பாவக்காய், பாவக்காயும் அப்படி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு 10 நாளைக்கு வைக்கலாம் கண்டிப்பாக. அடுத்து லெமன், லெமன் பாருங்கள் அப்படி புத்தம் புதுசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அடுத்து தக்காளி, தக்காளியும் பாருங்களேன் 10 டேஸ் ஆச்சு அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஃபாயில் வீணாகாது. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் எடுத்துட்டு இதை மறுபடியும் வேறு வெஜிடபிள் வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சு ரீயூஸ் பண்ணிக்கலாம், 2 டைம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம கிச்சன் சிசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு அதை வந்து ஷார்ப்பாக இல்லை நல்லா கட் பண்ண மாட்டேங்குதுன்னா இதை இப்படியே கட் பண்ணுங்கள். இது மாதிரியே கட் பண்ணிங்கன்னா நல்லாவே ஷார்ப் ஆயிரும். இந்த மாதிரி ஃபாயில் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதனால் இப்படி கட் பண்ணிங்கன்னா சிசர்ஸ் வந்து நல்ல ஷார்ப் ஆயிரும். அப்புறம் இதை நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக வெஜிடபிள்ஸ் வச்சு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.